வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேலதிக சீசவுண்டின் விமானங்களை வாங்க வேண்டிய நிலையில் இந்தியா. தடுப்பூசிகள் போடும் பணிகளின் வேகத்தை குறைக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். சோபியானில் 3 பயங்கரவாதிகளை வீழ்த்திய இந்திய படையினர். கொரோனாவுக்கு எதிரான போர்க்களத்தில் இறங்கிய இந்திய இராணுவம். மிட்னாப்பூரில் மத்திய அமைச்சர் முரளிதரனின் கார் மீது திருணாமூல் கொடியை ஏந்திய கிராம மக்கள் தாக்குதல். இந்திய விமானப்படையின் C-17 குளோப் மாஸ்டர் மற்றும் IL-76MD விமானங்கள் ஆக்சிஜன், மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களை கொண்டுவர தொடர்ந்து பறந்து வருகின்றன. இரண்டு வகையான விமானங்களும் தற்போது வரை சுமார் 400 மணித்தியாலங்களில் 190 முறை பறந்துள்ளன. இதில் பெரும்பங்கு 11 C-17 குளோப் மாஸ்டர் விமானங்களினுடையது ஆகும். இந்தியா முதலில் 10 C-17 விமானங்களை வாங்கியது. பின்னர் கூடுதலாக 3 விமானங்கள் வாங்க இருந்த நிலையில் போயிங் நிறுவனம் தயாரிப்பை நிறுத்தியது. ஆனால் அரிசோனா மாநிலம் டக்சனில் உள்ள போயிங் பணிமனையில் விற்காமல் இருந்த ஒரு C-17 விமானத்தை இந்தியா தனது 11வது விமானமாக பெற்றுக்கொண்டது. எல்லையோர நகர்வுகள், பேரிடர் பணிகள் ஆகியவை மேலதிக C-17 குளோப் மாஸ்டர் விமானங்களுக்கான தேவையை அழுத்தமாக உணர்த்தியுள்ளது. தற்போதைய நிலையில் அமெரிக்க விமானப்படை இத்தகைய 200 விமானங்களை இயக்கி வருகிறது. மேலும் 3 படையணிகளை சேர்க்கவும் விரும்புகிறது. C-17 விமானத்தை பயன்படுத்தி வரும் மற்றெந்த நாடும் தற்போது தங்களது விமானங்களை விற்க தயாராக இல்லை. காரணம் இதன் திறன். இதனால் அமெரிக்க அரசுடன் பேசி போயிங் நிறுவனத்திடம் இந்த விமானங்களை மீண்டும் தயாரித்து வழங்க முயல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி போடும் பணிகளின் வேகத்தை மாநிலங்கள் குறைக்கக்கூடாது என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை மிகவும் வேகமாக பரவி வருவதால் நாடு முழுவதும் மோசமான சூழல் நீடித்து வருகிறது. லட்சக்கணக்கான புதிய தொற்றுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான மரணங்களால் சுகாதாரத்துறை கையறு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த பயங்கர சூழலிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் போராடி வருகின்றன. குறிப்பாக கொரோனா பாதிப்பு நிலவரங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வரும் பிரதமர் மோடி இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் மத்திய மந்திரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். இதில் மாநிலங்களில் கொரோனா நிலவரம், தடுப்பூசி பணிகளின் வேகம், மருந்துகள், ஆக்சிஜன் கையிருப்பு உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆய்வு நடத்தினார். இதில் மாநிலங்களின் கொரோனா பாதிப்பு விவரங்கள் விரிவாக பிரதமரிடம் வழங்கப்பட்டது. குறிப்பாக 100,000 மேற்பட்ட நோயாளிகளை கொண்டிருக்கும் 12 மாநிலங்கள் மற்றும் அதிக பாதிப்புகளை கொண்டிருக்கும் மாவட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தடுப்பூசி பணிகள் குறித்தும் அடுத்த சில மாதங்களில் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார். அத்துடன் மாநிலங்கள் வாரியாக வீணாகும் தடுப்பூசி அளவு குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். அப்போது இதுவரை 17.7 கோடி டோஸ்கள் போடப்பட்டிருக்கும் தகவல் பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்ட பிரிவினரில் 31% பேர் ஒரு டோஸாவது போடப்பட்டிருக்கும் தகவல் அவருக்கு கூறப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் சோபியானில் நடைபெற்ற என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு பயங்கரவாதி சரணடைந்துள்ளார். தெற்கு காஷ்மீரின் சோபியானில் நேற்று இரவு காஷ்மீர் காவல்துறைக்கு வந்த உளவு தகவலை அடுத்து இந்த ஆபரேஷன் தொடங்கியிருந்தது. அல் பத்ர் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த 4 புதிய பயங்கரவாதிகளும் மறைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்தே குறித்த அதிரடி நடவடிக்கை லான்ச் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டனர். கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்திய இராணுவம் முழு அளவில் களமிறங்கியுள்ளது. யூனியன் பிரதேசமான காஷ்மீருடன் இணைந்து இந்திய இராணுவம் பட்காமில் கோவிட் கேர் நிலையத்தை அமைத்துள்ளது. பட்காமின் ரங்கிரிதா எனும் இடத்தில் 250 படுக்கை வசதிகளை கொண்ட கொரோனா மையத்தை கட்டமைத்துள்ளது. இது தவிர அயர்லாந்தில் இருந்து பெறப்பட்ட ஆக்சிஜன் ஜெனரேட்டர்கள் டெல்லி கண்டோன்மெண்டில் உள்ள பேஸ் ஹாஸ்பிட்டலில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ஆக்சிஜன் ஜெனரேட்டர்கள் 1 நிமிடத்திற்கு 500 லிட்டர்கள் தயாரிக்க வல்லது. இதன் மூலம் 50 படுக்கைகளுக்கு நிமிட 10 லிட்டர் வீதம் வழங்க முடியும். மேற்கு வங்க மாநிலம் மேற்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் வெளியுறவு இணையமைச்சர் முரளிதரன் சென்ற கார் மீது கிராம மக்கள் தாக்குதல் நடத்தும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பஞ்ச்குடி என்ற கிராமத்தில் அமைச்சரின் கார் சென்றபோது திருணாமூல் காங்கிரசின் கொடியை ஏந்திய அந்த கட்சியின் தொண்டர்கள் மரக்கட்டைகளாலும் கற்களாலும் காரினை தாக்கி சேதப்படுத்தினர். குறித்த தாக்குதலில் அமைச்சர் முரளிதரனுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தமது வாகன அணிவகுப்பில் ஒரு கார் முழுமையாக சேதமடைந்து விட்டதாக
உள்ளதாக அவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது காரின் கண்ணாடிகள் தாக்குதலில் உடைந்துள்ளன. தமது கார் தாக்கப்பட்ட காட்சிகளை அமைச்சரே பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்த கலவரங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் ஒருவர் கொல்லப்பட்ட இடத்திற்கு அமைச்சர் செல்லும் வழியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.